கர்த்தருக்குள் அன்பான சகோதர சகோதரிகள், இந்த மாலைகளில் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த காணொலி மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். குறிப்பாக ராகாப் என்கிற ஒரு சகோதரியை குறித்து நாம் இன்றைக்கு நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். ஆகவே நாம் சற்று கூர்ந்து கவனித்து இந்த சத்திய எழுத்துக்களை நாம் விசுவாசிக்குமானால் நிச்சயமாகவே நமக்கு இணைப்பாகவும் சமாதானத்தையும் தேவன் கண்டிப்பாக தந்துவிடுவார். ஆகவே வேதத்தில் நம்ம வாசிக்கிறது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரியாதை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார் என்று சொல்லி. அதுபோலவே இந்த ராகாபு கூட எப்படி தேவனை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார் என்பதை குறித்து நாம் இப்பொழுது தியானித்துக் கொள்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 2 முதல் வசனத்தை நாம் வாசிக்கிறேன். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமில் இருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை இரகசியமாய் வேவு பார்த்தும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றார். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். தேசத்தை பிரித்து கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டளை மோசே யோசுவாவுக்கு கொடுத்தார். ஆகவே இஸ்ரேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிற ஒரு வேலை அவருக்கு இருந்ததாக நாம் காண்கிறோம். அதற்காக 2 மனிதர்களே, நம்பிக்குரியவர்களே, எரிகோவை பார்க்கும்படி அவர்களை அனுப்பி வைக்கிறார். அவர்கள் ராகாபு என்கிற வேசி என்கிறவர்கள் வீட்டுக்குள்ளே வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த ராகாப் எரிகோ பட்டணத்தில் வாழ்ந்தவள். அவள் அங்கே ஒரு இடத்துல இடங்களை வாங்கி விடுதிகளை, ஹாஸ்டல்களை, ஹோட்டல்களை கட்டி ஒரு விடுதிகளைப் போல அவள் நடத்தி கொண்டிருந்தாள். அதே நேரத்தில் அவள் 2 தொழில்களை செய்தாள். என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு பக்கம் வியாபாரமும் இன்னொரு பக்கம் வேசத்தனத்தினாலும் அவள் நிறைந்து காணப்பட்டாள். அவளுக்கு கணவன் கிடையாது. அவள் அந்த எரிகோ பட்டணத்தில் மிகவும் பிரபலமான ஒரு மனுஷியாக அவள் காணப்பட்டாள். இங்கே நம்ம பார்க்குறோம், இந்த 2 வேவுக்காரர்கள் நேராக ராகாபுடைய வீட்டுக்குள்ளே வருகிறார்கள். அந்த ராகாப் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அவள் சில காரியங்களை சொல்கிறார். என்ன காரியங்கள் அப்படி என்று நாம் பார்ப்போம்னா, அந்த யோசுவா 2:9 வசனத்தை நாம் வாசிப்போம்னா, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்கள் ஆகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இந்த பகுதியில் ராகா ஒரு அந்நிய பெண், இவர்களோ இஸ்ரவேலர். இவர்கள் அந்த எரிகோ பட்டணத்தை பிடிப்பதற்காக இவர்கள் உள்ளே வருகிறார்கள். அந்த பட்டணம் எப்படிப்பட்டது, அதனுடைய அரண்கள் எப்படிப்பட்டது, அதனுடைய கதவுகள் எப்படிப்பட்டது, அங்கே வாழ்கிற மக்கள் எப்படிப்பட்டவர்கள், பலவானர்களா அல்லது பலவீனர்களா, அந்த நாடு செழிப்புள்ள ஒரு நாடா, இது போன்ற பல தகவல்களை சேகரிக்கும்படியாக அந்த 2 வேவுக்காரர்கள் அங்கே வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால்
அவர்களே இவள் பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நீங்கள் இஸ்ரவேலுக்கு யோர்தானுக்கு பிறகு ரெண்டு ராஜாக்களுக்கு நீங்கள் செய்த அந்த காரியங்களை நாங்கள் கேள்விப்பட்டோம். எங்களுக்கு உங்களை குறித்தான பயம் எங்களுக்கு வந்துவிட்டது, திகில் எங்களை பிடித்து கொண்டது. உங்கள் தேவனே வானத்திற்கும் பூமியும் உயர்ந்த மிகப்பெரிய தேவன் என்று சொல்லி அந்த ராகாப் அறிக்கை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, அவங்க ஒரு உடன்படிக்கையான ஒரு காரியத்தை அவர்கள் செய்கிறத நாம் பார்க்க முடியும். அதை நான் வாசிக்கிறேன், 12-18 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால், நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றால், அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு, நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும்போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது, அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். அப்பொழுது அவள் அவர்களை நோக்கி, தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலையிலே போய் அவர்கள் திரும்பி வரும் மட்டும் அங்கே 3 நாள் ஒளித்திருந்து பின்பு உங்கள் வழியே போங்கள் என்றாள். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்டு ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள், இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம். கவனிங்க, இப்போ இவர் ஒரு காரியத்தை செய்கிறார், தேடிக்கொண்டு வருகிறார்கள். ராகாப் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். அந்நிய தேசத்து மனிதனுக்கு அவள் அடைக்கலம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இவர்கள் வேற்று தேசத்தார், அவர்கள் வேற்று தேசத்தார். இவர்கள் இஸ்ரவேல ஒரே தேவனை நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒரு ஜனங்கள். அவளும் எரிகோ பட்டணத்திலே இருந்தவள். அந்த ரெண்டு மனிதர்களை அவள் விசாரித்து கேட்கும் பொழுது இஸ்ரவேலர் என்று அவள் அறிந்து கொண்டாள். அப்படி அறிந்து கொண்டதுனாலே அவர்களை ஒழித்து வைக்கும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆகவே அவளை அந்த ரெண்டு பேரையும் பறநிலை மேலே ஏற்றி அவர்களை படுக்க வைத்து அவர்களை பரப்பி அதை மூடினாள். அதனால் அவர்கள் மறைக்கப்பட்டார்கள். ஆனால் வேவுக்காரர் ரெண்டு பேர் இங்கே வந்தார்கள் என்கிற ஒரு விஷயத்தை அந்த நாட்டு ராஜா அறிந்து காவலர்களை அனுப்பி வைக்கிறார். காவலர்கள் வருகிறார்கள், ராகாப்பை விசாரிக்கிறார்கள். ராகாப்பு சொல்கிறார், ரெண்டு மனுஷர் வந்தது உண்மைதான், அவர்கள் இப்பொழுது என் வீட்டில் இல்லை, அவர்கள் இப்பொழுதுதான் புறப்பட்டு போனார்கள். நீங்கள் சீக்கிரமாய் போனால் மாலை மயங்குவதற்கு முன்பாக அவர்களை பிடித்து விடலாம் என்று சொல்லி அவர்களை நயமாக பேசி அவர்களை அனுப்பி வைக்கிறார். அவர்களும் போய் தேடி 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 அழுத்து போனார்கள் என்று வேதத்திலே நான் வாசிக்கிறேன். ஆனால் எனக்கு அன்பானவர்களே, இந்த ராகா அந்த மனிதர்களை பார்த்து அவர் மேலே ஏறி அவன் சொல்லுகிறார், உங்களை குறித்ததான பயம் எங்களுக்கு வந்துவிட்டது, உங்கள் தேவன் வானத்தில் பூமியிலும் மிகவும் உயர்ந்த மகாதேவன் என்று சொல்லி அவள் புகழ்கிறார். சொல்லிவிட்டு அவர்களிடத்தில் ஒரு வாக்குறுதியை அவர் கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, நான் உங்களை என் தேசத்தினுடைய ராஜாவினிடத்தில் காட்டி கொடுக்கவில்லை, மாறாக உங்களை மறைத்து உங்களை பாதுகாத்தேன். அந்த ஈடுக்காக நான் உங்களுக்கு தயவு செய்தது போல நீங்களும் எனக்கு தயவு செய்ய வேண்டும். ஏன் என்றால், நான் உங்களை விடுவித்தேன், அவர்களுடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கவில்லை. ஆகவே நீங்கள் இந்த தேசத்தை கண்டிப்பாக பிடிப்பீர்கள். அப்படி பிடிக்கிற பொழுது என்னையும் என் தாயையும் என் தகப்பனையும் என் குடும்பத்தையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்கள் எனக்கு பாதுகாப்பு தர வேண்டும், இந்த இடத்திலிருந்து என்னை கொண்டு போக வேண்டும்,
என்று சொல்லி ஒரு வாக்குறுதியை அவள் எதிர்பார்க்கிறார். இந்த வாக்குறுதியை அவள் சொன்ன உடனே இந்த ரெண்டு மனிதர்களும் சொல்கிறார்கள், நீ சொன்னபடியே நீ எங்களுக்கு தயவை பாராட்டினது போல நாங்களும் உங்களுக்கு உனக்கு தயவை பாராட்டுவோம். அதற்கு மாறாக நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீ இருக்கிற அந்த இடத்துல ஒரு அடையாளத்தை எங்களுக்கு கட்டிவை என்று சொல்லி ஒரு சிவப்பு நூலை அங்கே தொங்க விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த கயிற்றின் மூலியமாக தான் அவள் கீழே இறங்கினார்கள். அந்த சிவப்பு கயிற்றை அந்த ஜன்னலிலேயே வைக்கும்படியாக அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். கேட்டுக்கொண்டது மட்டுமல்ல, அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவேளை நாங்கள் யுத்தம் பண்ண வருகிற பொழுது உங்களின் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரோ ஒருவர் வெளியே வந்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பாளிகள் அல்ல, அவர்கள் குறிப்பிட்ட உங்கள் வீட்டுக்குள்ளதான் இருக்க வேண்டும். அப்படி இல்லாத இருப்பீர்களானால் நாங்கள் இப்போ செய்து கொண்ட ஒவ்வொரு நிபந்தனைக்கு நீங்களாக நாம் இருப்போம் என்று சொல்லி அவர்கள் அங்கே பேசிக்கொள்கிறதை எம்மாலே பார்க்க முடிகிறது. என கண்பானவர்களே, ராகாவை குறித்து நாம் செய்ய தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, அவள் அந்நிய பெண், இரண்டாவது ஒரு வேசி, மூன்றாவது ஒரு சத்திரத்தை பொறுப்பு எடுத்து நடத்தி கொண்டு இருக்கிறவள், பல ஆண்களோடு தொடர்பு கொள்ளவன். அதே போல ஒரு மனிதனை குறித்து இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவள் கேள்விப்பட்டதுனாலே அந்த தேவனுக்கு அவள் கீழ்ப்படிந்தாள் என்றுதான் நாம் நினைக்க வேண்டும். அவள் அந்த இஸ்ரவேலின் தேவனுக்கு அவள் பயப்படாவிட்டால் அவர்களுக்கு அவள் அடைக்கம் கொடுத்திருக்க மாட்டாள், கொடுத்திருக்க முடியாது. ஆகவே அந்த இஸ்ரவேலின் தேவனை அவள் நம்பினாள். அது மட்டுமல்ல, அவள் வாக்குறுதி சொல்லுகிறாள், நீங்கள் கண்டிப்பாக இந்த தேசத்தை பிடிப்பீர்கள், நீங்கள் இந்த தேசத்தை கண்டிப்பாக பிடிப்பீர்கள், அப்பொழுது என்னை நினைவு கூறுங்கள் என்று சொல்லி அவள் கேட்டுக்கொள்கிறதை நாம் பார்க்கும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், நாம் விசுவாசித்தவர்கள் தான் நமக்கு நடக்கும். நீ மனதில் எதை நினைக்கிறாயோ அதை தேவன் செயல்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆகவே அந்த வேசிக்கு யாரும் ஒரு போதகர் இல்லை, ஒரு வேதாகமும் இல்லை, அல்லது ஒரு தீர்க்கதரிசி போய் இந்த மகளுக்கு நான் சொல்லலை. இஸ்ரவேலின் தேவன் மிகப்பெரிய தேவன், அவருக்கு பயந்து நீ கீழ்ப்படிந்து இந்த ரெண்டு மனுஷரை ஏற்றுக்கொண்டு இவர்களுக்கு நீ பாதுகாப்பு கொடு, இவர்கள் தேசத்தை சுற்றி பார்ப்பார்கள், பின்பு உன்னை காப்பாற்றுவார்கள் என்று சொல்லி முன்கூட்டியே யாரும் அவளுக்கு அறிவிக்கவில்லை. அப்படி இருந்தும் அவள் கண்ட கேள்விப்பட்ட காரியங்கள், யோர்தானுக்கு அடுத்து அங்கே ரெண்டு ராஜாக்களுக்கு செய்த அந்த காரியங்களை அவள் கேள்விப்பட்டதை அவள் மனதாக ஏற்றுக்கொண்டு தன் மனதை இஸ்ரவேலின் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாள். தன்னுடைய மனதை இஸ்ரவேலின் தேவனுக்கு அவள் ஒப்பு கொடுத்தாள். அப்படி ஒப்பு கொடுத்ததுனால ஒரு உடன்படிக்கை அவர்களுக்குள்ளாக செய்து கொள்ளப்பட்டார்கள். அந்த உடன்படிக்கையின் படியே இப்பொழுது இந்த ரெண்டு வேவுக்காரரும் நேராக யோசுவாவை பார்க்கிறார்கள். யோசுவாவிடத்தில் நடந்த அத்தனை சம்பவங்களையும் எடுத்து சொல்லுகிறார்கள். நாங்கள் எரிகோவுக்கு போனோம், அது பேரீச்சம்பழம் நிறைந்த ஒரு பட்டணமாக இருக்கிறது, அது விசாலமான ஒரு இடமாக இருக்கிறது, அதனுடைய அலங்கங்கள் அந்த மதில் சுவர்கள் எல்லாம் மிகவும் அகலமான ஒரு காலையாக இருக்கிறது. வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், அந்த எரிகோ பட்டணத்தின் அலங்கத்தின் மேலே அந்த மதில் சுவரின் மேலே ஒரே நேரத்தில் 4 ரதங்கள் ஓடக்கூடிய அவ்வளவு அகலமான ஒரு காரியம் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அன்பானவர்கள், ஏறக்குறைய 30 அடிக்கு மேலாக அதனுடைய மதிச்சுவர் இருந்தது என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த காட்சிகளை இந்த வேவுக்காரர் பார்க்கிறார்கள். இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு மதிச்சுவர், ஒரு பலமான கதவு போடப்பட்டிருக்கிறது, அந்த மக்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். ஆகவே நாம் போய் அவர்களை என்ன பண்ணலாம், ஜெயித்து விடலாம் என்று சொல்கிறார்கள். இந்த யோசுவா இந்த காரியங்களெல்லாம் கேட்கும் பொழுது யோர்தான் நதி அவர்களுக்கு தடையாக இருக்கிறது. அவர்கள் யோர்தான் நதியை கடந்துதான் எரிகோ பட்டணத்துக்கு வர வேண்டும். இந்த யோர்தான் நதி பல கிலோமீட்டர் கொண்ட ஒரு மிகப்பெரிய நதியாக இருக்கிறது. ஆனால் இதனுடைய அகலம் மட்டும் நீங்கள் பார்ப்பீர்கள் ஆனால் வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள் ஏறக்குறைய 200 அடி அகலம் கொண்ட ஒரு நதியாக அது இருக்கிறது என்று சொல்லி, இந்த 200 அடிகளை கொண்ட அகலம் கொண்ட இந்த யோர்தான் நதி இவர்கள் கடந்தால்தான் எரிகோ பட்டணத்திற்குள்ளே வர முடியும். இப்படி ஒரு காரியம். ஆனால் யோசுவா யோசிக்கிறார், ஆனால் கர்த்தர் அவரோட பேசினார். என்ன பேசினார்னா, மோசையோட இருந்தது போல நான் உன்னோட கூட இருப்பேன். இந்த வார்த்தை யோசுவாவுடைய இருதயங்களிலே ரிங்காரித்து கொண்டே இருந்ததை நாம் பார்க்க முடியும்.
ஆகவே ஒரு தீர்மானம் செய்கிறார், ஆசாரியர்களை அவர் அழைக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை அவர் அழைக்கிறார். அப்போ அங்கே சொல்கிறார், கர்த்தர் எனக்கு சொல்லபடியே நாம் அதை பிடிப்போம், நீங்கள் 12 பேர் கோத்திரத்தின்படி தலைவர்களாக தேர்ந்து கொண்டு அதற்கு கற்களை தெரிந்து கொண்டு ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டிகைகளை முன்பாக கொண்டு போகட்டும், நாம் அவர்களுக்கு பின்பாக கடந்து போவோம் என்று சொல்லி அவர்கள் அந்த யோர்தான் நதி எண்ணெய் போகிறார்கள். அது மாறி காலமாக இருந்ததுனால கரை புரண்டு ஓடுகிற ஒரு ஆறாக அது காணப்பட்டது. ஆனால் யோசுவாவுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை, அந்த ஜனங்களை பார்த்து அவர் சொல்கிறார். 3 அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 3 அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசித்து கேட்போம். யோசுவாவின் புஸ்தகம் 3 அதிகாரம் 13வது வசனத்தில் யோசுவா ஒரு தீர்க்க தரிசனத்தை தெளிவாக சொல்லுகிறார். சம்பவிப்பது என்னவென்றால், நடக்க போவது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற, கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள், ஆசாரியருடைய உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர், ஓடி வருகிற அந்த திரளான தண்ணிகள் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். ஒரு குவியலாக நிற்கும் என கண்பானவர்களே, இது தேவன் யோசுவாவுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு. அவர் சொல்லுகிறார், ஒரு பக்கத்திலிருந்து நதி ஓடி வருகிறது, அது கடந்து போக வேண்டும், இவர்கள் நடுவாக நிற்கிறார்கள், இப்பொழுது யோர்தானை இவர்கள் கடந்து போக வேண்டும். இப்பொழுது யோசுவா ஆசாரியர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உடன்படிக்கையை கையில் எடுத்துக்கொண்டு முன்னாடி செல்லுங்கள். அவர் சொல்றாரு, உங்கள் கால் உள்ள கால் அந்த ஆற்றிலே பட்ட உடலே அப்படின்னு சொன்னா, அந்த நதியினத்துல முன்னுனியிலே அவர்கள் தொட்டார்கள், பாதத்திலே தொட்டார்கள். தொட்ட உடனே வேதம் சொல்கிறது, அந்த நதியானது இப்படி இருந்து ஓடி வருகிற அந்த நதி இப்படி ஓடாமல், எதிர்புறமாய் பாய்ந்து ஓடாமல், மாறாக ஒரு மதில் சுவரை போல அதை உயரமாக அது நின்று கொண்டே போனதான். கண்பார்வர்களே, இந்த வார்த்தையை யோசுவா தீர்க்க தரிசனமாக சொன்னார், சொல்லி இவர்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு போகிறார். அடுத்து 14வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், ஜனங்கள் யோர்தானை கடந்து போக, நல்ல கவனிங்க, ஜனங்கள் யோர்தானை கடந்து போவதற்காக தங்கள் கூடாரங்களில் இருந்து புறப்பட்டார்கள், தன்னுடைய இருப்பிடங்களில் இருந்து அவர்கள் புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு, ஒரு குவியலாக குவிந்தது. இப்ப பாருங்க, ஒரு தலைவன், ஒரு ஜனங்களை வழிநடத்துகிற ஒரு தலைவன், அவர் ஆசாரியன் அல்ல, ஆனால் ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை அவர் சொன்னார். அதன்படி இந்த ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு அந்த ஆற்றங்கரையிலே வந்து நின்ற உடனே, அவருடைய உள்ளங்கால் பட்ட உடனே, யோசுவா என்ன சொன்னாரோ அந்த சம்பவம் அப்படியே அங்கே நிறைவேறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கண்பாளர்களே, தேவன் ஒரு விஷயம் சொல்லுவாரானால் அது நிச்சயமாக வாழ்க்கையில் அது நிறைவேறுகிற காலத்திலே நாம் இருக்கிறோம். ஆகவே தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் முதலே நான் சொன்னேன், யோவான் சுவிசேஷம் 11:40 வாசித்தது என்னவென்றால், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்போ அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ளே இருந்தது. அவர்கள் யோர்தானை கடந்தார்கள். யோர்தானை கடந்து போன பிறகு இப்பொழுது அந்த எரிகோவுடைய பட்டணத்தின் மதிலை அவர்கள் பார்க்கிறார்கள். அது மிகவும் பலமுள்ளதும் அகலமுமாய் இருந்தது. அவ்வளவு எளிதாக அந்த மதில் சுவரை உடைத்து கொண்டு உள்ளே போக முடியாது. ஆனால் கர்த்தர் அவர்களோடு பேசினார். கர்த்தர் அவர்களோடு பேசும்பொழுது அவர் சொல்லுகிறார், யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நீ எரிகோ பட்டணத்தை ஒரு நாளைக்கு ஒரு முறை சுற்றி வா, ஜனங்களோடு நீ காலையில் என்ன பண்ணு, ஒரு முறை சுற்றி வா. இதுபோல முதலாம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள், 6ஆம் நாள், இந்த 6 நாட்களும் நீங்கள் அந்த பட்டணத்தை சுற்றி வருவீர்களானால் அது உங்களுக்கு நலமாக இருக்கும். ஆனால் 7ஆம் நாளிலோ நீங்கள் அதிகாலமே எழுந்து 7 முறை அதை சுற்றி வருவீர்களானால்
கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார், அந்த ஆலங்கங்கள் இடிந்து விழும் என்று கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்ட யோசுவா ஜனங்களை அவிதமாகவே ஆயுதப்படுத்தி அந்த எரிகோனுடைய அந்த மதுச்சுவரை சுற்றி வருவதற்கான எல்லா காரியங்களையும் அவர் செய்ய முன்வந்தார். ஜனங்கள் எழுந்தார்கள், உடன்பெட்டிக்கு பெட்டியை சுமந்தார்கள், 6 நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறை சுற்றி வந்தார்கள், அவர் இருடத்திற்கு போனார்கள். 7ஆம் நாள் வந்தது, 7ஆம் நாள் மட்டுமே 7 முறை அவர்கள் அந்த எரிகோ பட்டணத்தை சுற்றி வந்தார்கள். ஆகவே 13 முறை அவர்கள் அந்த எரிகோ பட்டணத்தை சுற்றி வருவதற்கான ஒரு காரணம் நாம் நினைக்கலாம். பிரியமானவர்களே, தேவன் ஏன் இவர்களை 13 முறை சுற்ற வைக்க வேண்டும்? ஏன் சுற்ற வைக்க வேண்டும்? தேவன் நினைத்தால் 1 நிமிஷத்தில் 1 இமைப்பொழுதில் அந்த காரியத்தை அவரால் செய்ய முடியும். ஆனால் ஜனங்களுக்கு ஒரு படிப்பினை கொடுப்பதற்காகவும், ஜனங்களுக்கு ஒரு கீழ்ப்படிதல் வர வேண்டும் என்பதற்காகவும், ஜனங்கள் தன் தலைவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்பதற்காகவும் தேவன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஏற்படுத்தினார். ஜனங்கள் அதை ஏற்றார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், அந்த அப்படி ஏற்ற பிறகு அந்த 7ஆவது முறை சுற்றி வருகிற பொழுது ஆலங்கங்கள் இடிந்து விழுந்தது. நீங்க யோசனை பண்ணி பாருங்க. வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், அந்த எரிகோ பட்டணத்துடைய மதுச்சுவர்கள் உள்பக்கமாக விழாமல், வெளிப்பக்கமாக விழாமல் உள்பக்கமாகவே விழுந்தது என்று சொல்லி. அவர்கள் எதிர்பாராத ஒரு காரியம். காரணம் என்னென்றால், வெளியே இஸ்ரவேலர் இருக்கிறார்கள், அந்த மதுச்சுவர் வெளிப்பக்கம் விழுமானால் கண்டிப்பாக இஸ்ரவேலர்கள் நாசமாய் போயிருப்பார்கள், அநேகர் மரித்திருப்பார்கள். ஆனால் நம்மை அழைத்த தேவன், வாக்கு கொடுத்த தேவன், அவர் அந்தபடியே அந்த மதுச்சுவர் உள்பக்கமாக விழும்படியான ஒரு காரியத்தை செய்தபடினாலே எரிகோவிலிருந்த பட்டணத்தில் இருந்த மக்கள் அழிந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் இதில் ஒரு காரியத்தை குறிப்பாக நான் சொல்லுவேன். ஆனால் அந்த மதுச்சுவர் மேலே தான் இந்த ராகாப் என்கிற வேசி இருந்தார். ஆனால் மதுச்சுவர்கள் எல்லாம் கீழே இடிந்து விழும் பொழுது அவள் ஒருபோதும் அழிந்து போகவில்லை. மாறாக அவள் இருந்த இடம் இடிக்கப்படாமல் அதிர்ச்சிப்படாமல் அப்படியே இருந்தது. அவள் காப்பாற்றப்பட்டாள். இதைத்தான் நம் நேரத்தில் யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20-21 நம்ம வாசித்து பார்ப்போமானால், எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. கர்த்தர் சொன்னது போல, நீங்கள் சுற்றுங்கள், நீங்கள் சண்டை போட வேண்டாம், நீங்கள் போர் செய்ய வேண்டாம், நீங்கள் துதியுங்கள், நீங்கள் ஆர்ப்பரியுங்கள் என்று சொன்ன வார்த்தை பிரகாரமாகவே இவர்கள் அதை செய்தார்கள். அப்பொழுது அந்த எரிகோ பட்டணம் மதில்கள் இடிந்து கீழே விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டையை கருக்கினால் சங்காரம் பண்ணினார்கள். எல்லா ஜனங்களும் பாருங்க, இரக்கம் இல்லாமல் தேவன் தன் சித்தத்தை நிறைவேற்றும்படி தேவன் அந்த ஜனங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்ல அந்த எரிகோ பட்டணத்தை கொடுப்பதற்காக அங்கு இருந்த புருஷர்களையும் கிழவர்களையும் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் மிருகங்களையும் கழுதைகளையும் எல்லாவற்றையும் அவர்கள் வெட்டி போட்டார்கள். அவர்கள் அவர்களிடத்திலே ஜெயம் பெற்றார்கள். ஆகவே ஒரு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பு, ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை, தான் கொடுத்த வாக்குறுதியை தேவன் இந்த இடத்திலே நிறைவேற்ற அவர் சித்தமுள்ளவராக இருந்தார். அதற்கு பிறகு 25ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், அங்க வேதம் சொல்லப்படுகிறது, எரிகோ வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடு வைத்தான். பாருங்க, அப்போ அந்த ராகாப்புக்கு இந்த 2 வேவுக்காரர்கள் என்ன வாக்கு பண்ணார்களோ அந்த வாக்கின்படியே யோசுவா சொல்கிறார், அவர்களை போய் நீங்கள் கொண்டு வாருங்கள், அவர்கள் உங்களை பாதுகாத்து நமக்கு வேவு சொன்னதுனாலே அவர்கள் காக்கப்பட வேண்டும், நம்முடைய வாக்குறுதியை நிறைவேற்றும் என்று சொல்லி அவர்களை அனுப்பி அந்த ராகாப்பையும் அவருடைய தாயையும் அவருடைய தகப்பனையும் அவருடைய சகோதரர்களையும் அழைத்து கொண்டு அவள் உண்டாவளை எல்லாவற்றையும் கொண்டு வந்து அவர்கள் பாளையத்திற்குள்ளே வைத்தார்கள். இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சு கொள்கிறோம் என்றால், ராகாப்பு தேவனை விசுவாசித்தார். ராகாப்பு தேவன் மேல் நம்பிக்கை வைத்தார். ராகாப்பு மிகவும் தைரியமாக இருந்தார். இஸ்ரவேலின் தேவனே மிக பெரிய தெய்வம். ஆகவே இந்த வேளையில் நாம் அவரை பற்றி கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தினாலே
அவள் இருந்தபடினாலே அவள் காக்கப்பட்டாள். என கண்பார்வர்களே, அவள் இப்படி காக்கப்பட்டதுக்கு ஒரு காரணம் உண்டு. காரணம் என்னவென்றால், அந்த வேவுக்காரர்களை அவர் சேர்த்து கொண்டதினாலே, தேவனுக்கு பயந்ததினாலே, தேவனுடைய அற்புதங்களையும் மகிமையையும் மாட்சியையும் அவன் கேட்டதுனாலே தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தான். நீங்க யோசனை பண்ணி பாருங்க, ஒரு விஷயம் அந்த ராஜாவுக்கு தெரிந்திருந்தால் ராகாபுடைய நிலைமை என்னவாய் மாறியிருக்கும். அவள் குற்றம் சாட்டப்பட்டிருப்பாள், மாறாக ராஜா அவளை சிறைசேதம் பண்ணியிருப்பாள். ஆனால் எதற்குமே பயப்படாத அந்த ராகா இஸ்ரவேலின் தேவனுக்கு பயந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவள் நினைத்தபடினாலே தேவன் அந்த பட்டணத்தை யோசுவாவின் கையில ஒப்பு கொடுக்கும் பொழுது யோசுவா நினைவு கூர்ந்து அந்த ராகாப்பை அங்கிருந்தே கொண்டு வர சொல்லுகிறார். அவள் கொண்டு வரப்படுகிறார். பின்பு அவன் எதிர்த்து வாசிப்போமானால், இந்த ராகாப்பு இஸ்ரவேல் ஜனங்களோடு சேர்க்கப்பட்டார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு சேர்க்கப்படும் பொழுது சல்மோன் என்று சொல்லப்படுகிற ஒரு புருஷனுக்கு அவள் மனைவியாக்கப்படுகிறார். இந்த சல்மோன் யூதா கோத்திரத்தை சார்ந்தவர். நீங்கள் வேதத்தில் வாசிப்போமால், மத்தையின் சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், நினைத்தபடினாலே புறஜாதியாக இருந்த அந்த எரிகோ பட்டணத்திலே வேசியாக வாழ்ந்த அந்த ராகாபை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு கலக்க செய்து சல்மோன் என்ற யூத கோத்திரத்தில் வந்த சல்மோனுக்கு திருமணம் செய்ய கொடுக்கப்பட்டு அவள் மூலமாய் போவாசை அவன் பெறுகிறார். என கண்பார்களே, போவாசை பெறுகிறத பார்ப்போமானால், போவாவுடைய வம்சத்துல தான் நீங்கள் ரூத்து நான்காம் அதிகாரம் 10-18 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் அதிலே சொல்லப்படுகிறது போவாஸ் ஓபேத்தை பெற்றார், ஓபேஸ் ஈசாய் பெற்றார், ஈசாய் தாவீதை பெற்றார். இப்படி தாவீதினுடைய வம்சத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய தெய்வம் எவ்வளவு பெரிய உத்தமமான ஒரு தெய்வமாக இருக்கிறார். அவரை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் அடைக்கலம் கொடுக்கிற தெய்வனாக இருக்கிறார். எபிரேயின் புஸ்தகம் 11:31 நம்ம வாசிப்போமானால், ராகாப்பு தான் வேசியாக இருந்தாலும் விசுவாசத்தினாலே அவர்களுக்கு கீழ்ப்படியாமல், யாருக்கு, எரிகோ பட்டணத்தில் இருக்கிறவர்களுக்கு கீழ்ப்படியாமல், எபிரேயின் புஸ்தகம் 11:31 வசனம், விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தார். கர்மான தேவ பிள்ளைகளை, என்னுடைய ஜனம், என் மக்கள், என் ராஜா, என் தேசம், என் மொழி, என் தெய்வம் என்று சொல்லி அவள் நினைத்திருந்திருப்பாளானால் இந்த ஜனங்களோடு ராகாப் அழிக்கப்பட்டிருப்பாள். ஆனால் அவள் தேவனுக்கு பயந்து தேவனை ஏற்றுக்கொண்டதுனாலே இன்றைக்கு சரித்திர புஸ்தகத்தில் அவர்களோடு அவள் அழிந்து போகாமல் இன்றைக்கு சரித்திர புஸ்தகத்தில் அவள் பெயர் இடம்பெறும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். ஆகவே இந்த செய்தியின் மூலியமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், நாம் ஒருவேளை ஆகாதவர்களாக இருக்கலாம், ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாக இருக்கலாம், ஒருவேளை ஜனங்களுக்கு நாம் பிரியமில்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஆகவே அந்த ராகாபுக்கு தேவன் கொடுத்த இந்த விடுதலையும் இந்த சமாதானையும் நமக்கும் அந்த தேவன் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்த எங்கள் அன்பு தெய்வமே, உம்முடைய திருக்குமாரனாக இயேசுவின் நாமத்தில் உன்னுடைய பாதத்தில் இந்த விளங்கள் கடந்து வருகிறோம். ஆண்டவரே, இந்த மாணவர்களில் கூட உங்களுடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க நீர் எங்களுக்கு பாராட்டி நம்முடைய மகத்தான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி உள்ளத்தோடு உண்மை ஸ்தோத்திருக்கிறோம். ராகாப்பு வேசி என்று கூட நீ பாராமல் உங்கள் அந்த மகள் நேசித்து விசுவாசித்து நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டபடினாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அவளையும் சேர்த்து அவளுடைய வம்சத்தின் வழியாக இயேசுவை பிறக்க செய்த என் அன்பு தெய்வமே, நீர் எல்லாரும் நேசிக்கிறீர் என்பதை இதன் மூலிமா நாங்கள் அறிந்து கொள்கிறோம். ஆகவே ராகாப்பை போல நாங்களும் உமக்கு கீழ்ப்படிந்து உம் சத்தத்தை கேட்டு அதன்படி நடந்து உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும் எங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற அந்த நித்திய வாழ்வை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கவும் ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துவீராக. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். சத்தியத்துக்குள்ளே நிலைத்து நிற்க ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. இயேசு எல்லாருக்கும் தேவன் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சகலத்தினுடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். எல்லா துதிகன மகிமையாவும் உங்கள் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் இரட்சகரும் ஆகியோம்
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.